அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நேர் கட்டிங்னா என்ன, கிராஸ் கட்டிங்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு கிராஸ் கட்டிங் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். எந்த ட்ரெஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, கட் ஜாக்கெட் பார்க்க போகிறோம். ஸோ கட் ஜாக்கெட்டில் கிராஸ் கட்டிங் எப்படி, ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க, கட்டோரி பிளவுஸ், ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் கட் பிளவுஸ், அந்த பிளவுஸுக்கும் வந்துட்டு எப்படி கிராஸ் பீஸ் வந்து நம்ம போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கில் வந்துட்டு நம்ம கிராஸ் பீஸ் எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஒன்று நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நேரில் வந்து நம்ம கோடு போட்டிருக்கிறோம், அதே மாதிரி குறுக்க கோடு போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து நேர் இது வந்து குறுக்க, சரிங்களா? இந்த மெத்தடை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாத்தில் தான் நம்ம வந்து ஒரே டெமோ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு, இது வந்து குறுக்க பீஸு, இதை நல்லா கவனத்தில் வச்சுங்க. ஸோ இப்போ இதில் தான் வந்துட்டு நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும், கிராஸ் கட் பண்ணணும், ஸ்ட்ரைட் கட் பண்ணணும்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட் காட்டுறேன். இதான் வந்துட்டு ஸ்ட்ரைட் கட். ஸோ ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதான் வந்துட்டு நேர் கட்டிங், அதாவது கட் ஜாக்கெட்டில் நேர் கட்டிங் இது தான். ஸோ அதே இதே மெத்தட் நீங்கள் வந்துட்டு கிராஸில் போட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிள், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. துணியை வந்து நம்ம வந்து நேரில் வச்சு கட் பண்ணாக்கா நேர் கட்டிங், அதே துணியை வந்து நம்ம கிராஸாக நம்ம கட் பண்ணோன்னா கிராஸ் கட்டிங். தான் பாருங்கள், இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா, ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா இதான் வந்து கிராஸ் கட்டிங், சரிங்களா? இந்த கிராஸ் கட்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ லீனாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் என்பது தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து லீனாக இருக்கிறவங்க தேவையில்லை, பாடியாக இருக்கிறவங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து நேர் கட்டிங், இதை வந்து கிராஸ் கட்டிங். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம கட் ஜாக்கெட்டில் கிராஸ் கட்டிங் வந்து நம்ம கட் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து கட்டோரி பிளவுஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கட்டோரி பிளவுஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டூ பீஸ் கட்டோரி இது, இதே மாதிரி த்ரீ பீஸ் கட்டோரியும் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம கிராஸ் போட தேவையில்லை. இது வந்து டூ பீஸ் கட்டோரின்றால் நம்ம கிராஸ் பீஸ் போடலாம். ஸோ அதாவது ஆமோல் பாட்டு இருப்பாருங்க, அந்த ஆமோல் பாட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம போடணும். இந்த கப்போடைய பாட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக தான் நம்ம போடணும். கப்போடைய ஷேப் மட்டும் நீங்கள் கிராஸில் போட்டுக்கணும். ஆமோலுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. ஸோ இல்லை பாடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸு. ஸோ இந்த பிளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பீஸும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் நம்ம போடணும். ஸோ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் கிளாத்தே போட்டுக்கலாம். ரொம்ப பாடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிராஸ் பீஸ் போட்டுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த கிராஸ் பீஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து நார்மல் பிளவுஸு. ஸோ நார்மல் பிரின்சஸ் கட்டு, இதிலே வந்து நீங்கள் போட் நெக் தைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து இதே மெத்தடு தான் நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் போட்டுக்கணும். அதே மாதிரி நீங்கள் காலர் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டுக்கலாம். ஒன்று பேசிக் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, லீனாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் பாடியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ பிரின்சஸ் கட் பிளவுஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து போட்டு கட் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ராக்கில் பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் போட்டு வந்து ஸ்டிச் பண்ணிங்கனா வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ டாப் வந்து ஸ்ட்ரைட் பீஸ் போட்டுக்கலாம். ஸோ பாட்டம் மட்டும் வந்து நம்ம கிராஸ் பீஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ரொம்ப பார்க்குறது அழகாக இருக்கும். கொஞ்சம் பெருசானாலும் பாட்டம் வச்சுக்கலாம். பாட்டம் வச்சுட்டு நம்ம இடுப்புக்கிட்ட வந்து நம்ம ஃப்ளீட்ஸே எல்லாமே கிராஸ் பீஸ் ஃபுல் கிராஸ் பீஸில் இந்த மாதிரி போட்டோம்னு சொன்னால் சூப்பராக வரும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து கீழே பாட்டமில் வந்து கிராஸ் பீஸ் வந்து போட்டுக்கலாம். சனி நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளில் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.